வெல்கம் டு புதுவாழ்க்கை. பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி எப்படி படிக்கிறது, அதோட எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, அதே மாதிரி அது என்ன டைப் ஆஃப் கோர்ஸ், அது படித்தா நம்மளுக்கு வந்து ஜாப் அண்ட் கெரியர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபயர் அண்ட் சேஃப்டி, பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஸோ இதோட ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, பர்பஸ் எதுக்காக ஃபயர் அண்ட் சேஃப்டி படிக்கிறோம் அப்படின்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வேறு எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியும். நிறைய ஸோ இந்த பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்னா ஜாபுக்கு போகலாம், இல்லைனா எம்எஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி கூட நீங்கள் செகண்ட் டிகிரி படிச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறமா ஜாபுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியும் அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதி வந்து கிளாஸ் ரூம் லெக்சர்ஸாக இருக்கும், மீதி பாதி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக தான் இருக்கும். வெளியில் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய எல்லா விதமான உங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரைனிங், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும், ஃபயரோட எக்ஸ்ப்ளோஷன் பத்தியும், அதனுடைய எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் பத்தியும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிளாஸஸா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் இது எதை பத்தி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஃபயர் ஃபைட்டிங் பத்தி தான், ப்ரிவென்ஷன், சேஃப்டி, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பேசிக்கணும், ஏன்னா எல்லாம் ஃபுல்லா எக்யூப்டா இருப்பீங்க, ஃபுல்லா வந்து ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், டிசாஸ்டர் எப்படி நடக்கும், அதே மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி, இண்டஸ்ட்ரீஸில் தான் மெயினாக இந்த ஃபயர் வந்து வரக்கு அதிக சான்சஸ், ஸோ அங்கே எப்படி சேஃப்டி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இந்த இதில் படிப்பீங்க. அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் கட்டாயமாக இருக்கும், அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் ஃபிசிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபயர், இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி படிக்கிறது, ஃபயர் டைனமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தமான சப்ஜெக்ட். ஸோ அது இருக்கும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ப்ரிவென்ஷன்ஸ், அது எல்லாமே ஜென்ரலான டாபிக்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு 6 semesters இருக்கு அதே போலதான். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து எங்க இருக்கும், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது படிக்கணும் பிஎஸ்சி படிக்கணும்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ், நீங்கள் என்ன காலேஜ் சேர போகிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 24,000 to 50,000 பெர் இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ சப்போஸ் ரொம்ப ஃபேமஸான காலேஜில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமானா, ரொம்ப பெரிய காலேஜஸில் சேரும்போது தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற போது என்னன்னா, காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்தந்த காலேஜுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பிளஸ் டூவில் படிச்சிங்கன்றதை செக் பண்ணுவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து காமன் அட்மிஷன் டெஸ்ட். அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் அது கூட வைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து இதில் படிக்கலாம், எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக காலேஜஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இந்தியாவில் லெவலில் படிக்கணும்னா என்ஐடி அந்த மாதிரி காலேஜஸில் கூட ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபயர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்தில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் இன்ஜினியரிங் நாக்பூரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி பெங்களூரில் ஆல்ஃபா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பன்னாரியம்மன் ஈரோடு அங்கேயும் ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காரைக்குடியில் இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன், அங்கேயும் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. அதே மாதிரி ஆசட் காலேஜ் ஆஃப் ஃபயர் சென்னையில் இருக்குது, ஸோ அதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் இன்ஜினியரிங் சென்னை, இங்கேயும் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக காலேஜ் சொல்லவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸல் காலேஜ்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இருக்குது. அதே மாதிரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், எஸ்எல்சிஎஸ் மதுரை, ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து எந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இதோட ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி முடித்ததுமே நீங்கள் பிளேஸ் ஆக முடியும்.
சப்போஸ் நீங்க வந்து இன்னும் பெரிய நல்ல ஜாப் போகணும், நிறைய சேலரி போகணும் அப்படின்னா எம்எஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி நீங்க படிங்க. அதுக்கப்புறம் ஸோ பிளேஸ்மெண்ட் எல்லாம் யார் எடுப்பாங்கன்னா கவர்மெண்ட், இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபயர் அதிகமா ஒரு சான்ஸ் நடக்கக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பெட்ரோலியம் எடுக்கிற கம்பெனி இருக்காங்க பத்தியா, பெட்ரோலியம் கம்பெனிஸ் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அங்க இங்க அதெல்லாம் ஃபயர்மேன் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிஃபைனரிஸ்ல, உங்களுக்கு வந்து கெமிக்கல் பிளான்ட்ஸ்ல, இன்னைக்கு நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா வயரிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும், இப்ப ஏசி எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அங்க வந்து கட்டாயமா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஃபயர்மேன் வந்து இருக்கணும் கட்டாயமா. ஸோ அதோட ரெக்ரூட்மெண்ட் அங்க எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணி ஏசி தானே ஃபுல்லா போட்டிருக்காங்க, வயர் தானே ஃபுல் வயரிங் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல கட்டாயமா ஃபயர்மேன் இருப்பாங்க. ஏர்போர்ட்ல இருப்பாங்க, ஏர்பிளைனோட இதை டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஏரியாவில் கூட இருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் கட்டாயமாக ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. அதே மாதிரி ஃபயர் காலேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் திரும்ப. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கூட ஃபயர்மேனை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ரயில்வேஸில் எல்லா இடத்துலையும் ஃபயருக்கு வந்து இன்றைக்கி வந்து மிக மிக முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இது என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி இன்ஜினியரு, சேஃப்டி ஆஃபீஸரு, ஃபயர்மேனு, ஃபயர் ஆஃபீஸர், சேஃப்டி சூப்பர்வைசர், இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட சேலரிஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பேசிக் சேலரி 20,000 இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெக்ரூட் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வரும். உங்களுக்கு சேலரியோட இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒன்று வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து 20,000, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா அப்ராட்ல கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஃபயர் அண்ட் சேஃப்டிக்காக போகலாம். ஸோ அங்கேயும் வந்து சரியான ஒரு சேலரி வந்து நீங்கள் பார்க்கலாம். துபாயில் இல்லை வந்து வேற ஏதாச்சும் கண்ட்ரீஸில், யூஎஸில், யூகேல எல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்னைக்கு வந்து மிக மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் கேளுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.